எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கஃபே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஒரு ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ண இது ஒரு ட்ரிப்பு தாங்க. ஒரு 3 நாளைக்கு நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோட மைசூர் ட்ரிப்பு தான் போயிட்டு வந்தோம். ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வரப்போகுது. என்ன டியூரேஷன் ரொம்ப அதிகமாக பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டே 1 நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் டே 2 அண்ட் 3 என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோவாக பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்னிங்குங்க. நாங்கள் நைட்டே வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ஏறிட்டோம். ஆனால் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருந்ததுனால என்னால் நைட் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக ரிலாக்ஸாக எடுக்கிறேன். ஸோ அதனால் எங்களோட வந்து ட்ரெயின் ஜேர்னி அண்ட் ரூம் எப்படி இருந்ததுன்றதை நான் இப்போ தான் உங்களுக்கு வந்து காமிக்கவே போகிறேன். ஸோ மொத்தம் வந்துட்டு நாங்கள் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஏசி புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா 1 வந்து 4 பேர் மட்டும்தான் படுக்க முடியும். இந்த ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் படுக்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ இதில் வந்து நான், எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் புவன் அண்ட் வந்து எங்கள் அம்மா, நாங்கள் 4 பேர் படுத்திருந்தோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோ இது போது பாருங்கள், இங்கே தான் வந்துட்டு 2 பேர் படுக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்துட்டு நகுலனும் என்னோட ஹஸ்பண்டும் படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு நகுல நான் இல்லாமல் தூங்கவே மாட்டான். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இதில் என் ஹஸ்பண்டும் எங்கள் அக்கா பையனும் தான் படுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் வந்துட்டு விடவே இல்லை, நான் தான் அப்பா கூட படுப்பேன் அப்படின்னு ரொம்ப அடமா பிடிச்ச அவன் வந்து அங்க போய் படுத்தது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. இல்லுமினாட்டி நிறைய பெட்ரூம் டூர் எல்லாம் இருக்குமா? சரி, அப்புறம் வேற என்ன இருக்கும்? ஸ்நாக்ஸ் இருக்குமா? அப்புறம் வேற என்ன இருக்கும்? ஹோட்டல் இருக்கா? ஹோட்டல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு. ஹோட்டலுக்குள்ள ஸ்விமிங் பூல் இருக்கு. என்ன பண்ணுவ ஸ்விமிங் பூல்ல? சாப்பிட்டு முடிச்சிட்டு மைசூரில் வந்து இறங்கியாச்சுங்க. இப்போ வந்துட்டு வெளியே வந்து அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து உள்ளே நமக்கு வந்து ட்ராக்லேருந்து வெளியே வர வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு ஓவியக்கலையை வந்து அங்கே வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மைசூர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு வந்து டூரிஸ்ட் சிட்டி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே அந்த கலை நயத்தெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக இருந்தது. ஸோ உள்ளே வந்து அப்படியே அந்த சுரங்கப்பாதை வழியாக வெளியே வர வரைக்குமே ஒவ்வொரு இடத்துலையுமே, அதாவது 2 சைடும் அழகான வந்து ஓவியக்கலைகள் அழகாக சூப்பரா பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே நடக்கும் போது அந்த பெட்டியை தூக்கிட்டு வர அந்த ஒரு அலுப்போ, அந்த ஒரு டயர்டோ, அதெல்லாம் எதுவுமே தெரியல. ரொம்பவே, அதாவது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது நமக்கு அந்த ஒரு ஹைப் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஊர் என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே தான் நமக்கு வந்து ஆட்டோ அண்ட் டாக்ஸி எல்லாமே நமக்கு கிடைக்கும். இங்கே நிற்கிற எல்லாருக்குமே வந்து தமிழ் புரியுதுங்க. நமக்கு அவங்க தமிழ்லேயே ஹெல்ப்பும் பண்ணுறாங்க நமக்கு கேட்கறதுக்கெல்லாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ஸ்டேஷனோட வெளி தோற்றங்க. ஏதோ ரிப்பன் பில்டிங் இருக்கும் பாருங்கள் சென்னையில், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அது ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் நம்பவே முடியாது, அவ்வளோ நல்லா இருந்தது வெளியே. அண்ட் இங்கே தான் நாங்கள் வந்து டாக்ஸியும் பிடிச்சோம். ஸோ நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் ஈஸியாக போக முடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே நம்ம காரில் வந்ததுமே லாங்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட பில்டிங்கே தெரியுதுங்க, அந்த அளவுக்கு பக்கங்க. ஸோ எங்களோட ஹோட்டலுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 3 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து டைமே. போய் இப்படி யூ-டர்ன் பண்ணி வந்ததுமே நமக்கு ஹோட்டல் வந்துடுச்சு. ஸோ இந்த ஹோட்டலோட ரூம் டூர், இதில் இருக்கிற ஸ்பெஷல் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்றேன். யாராவது மைசூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா மைசூர்ல வந்து நல்ல ஹோட்டல் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த ஹோட்டல் அண்ட் ரூம் டூர் எல்லாமே நான் தனியா வந்து நான் ஒரு வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேங்க. Thank you.
சோத்துக்கு செத்தவனா இருப்பியா? இப்ப நீங்க பார்த்த ரூம் பாத்தீங்கன்னா எங்க அக்கா எங்க அம்மா புவன் மூணு பேரை தங்குற ரூம் தான் நீங்க பாத்தீங்க. சோ சேம் ஃப்ளோர் தான், பட் ஆனா பக்கத்து பக்கத்துல ரூம் கிடைக்கல. சோ அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நாங்க ஸ்டே பண்ற ரூம் வந்தது. அதான் நானு நகுலன் என் வீட்டுக்கார் நாங்க மூணு பேர் ஸ்டே பண்ண போறே ரூம் கிடைச்சிச்சு. ஸோ ரூமுக்கு வந்ததுமே ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சுங்க. ஸோ மைசூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, அதனால கை காலில் ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கு. அதனால தான் வந்து கைக்கு காலுக்கு லோஷன் அப்ளை பண்ணிட்டு நேராக கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் காண்டினென்டல்னு எல்லா வகையான வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசனில் செஞ்ச ஒரு வந்து ஊத்தப்பம் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ஹாட் டாகு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பா ரவையில் பண்ண உப்புமா. அப்புறம் மைசூரில் வந்துட்டு மைசூர் போண்டா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ மைசூர் போண்டா, ஜவ்வரிசி பாயாசம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு டூரோ இல்லை ஒரு ட்ரிப்போ வந்தாலும் நகுலன் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம்னு அதே அளவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா நகுலன் வந்து சரியாக சாப்பிட மாட்டான். அங்கே எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் என்னென்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சாலும் சரி ஒரு பூரி இல்லைனா ஏதாவது ஒரு க்ரோசாண்ட் அந்த மாதிரி ஐட்டம் தான் எடுத்துப்பானே தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து பொஃபே சிஸ்டமாக தாங்க இருக்கும். அது போக லைவ் கவுண்டரும் வச்சுருப்பாங்க. இங்கே வந்துட்டு மைசூர் மசாலா தோசையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெட் கலரில் சட்னியை வந்து தோசைக்கு நடுவில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாமே சுட சுட அப்படியே முறுமுறுன்னு நெய்யை விட்டு ஊத்தி எடுத்து வந்து கொடுத்திருந்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாரிங்க இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன், பட் ஆனால் எந்த ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லவே மறந்துட்டேன். ஸோ சாரி. நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டாருங்க. இது வந்து ஒரு 5-star ஹோட்டல். அந்த ஹோட்டல் பற்றி தனியாகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். என்ன ஊருங்க இந்த ஊர், அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க இந்த மைசூர். அப்படிதான் சொல்லணும், ஊரே அப்படியே அப்படி பச்சை புல்வெளியில் வந்து போர்த்தன மாதிரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து மரம் செடி கொடின்னே பார்க்கலாங்க. அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. அதாவது யூஸ்வலாக கேரளா தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இல்லைங்க மைசூர் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படி தான் இருக்குது. அண்ட் டிராஃபிக் சுத்தமாக கிடையாது. அந்த ஊர் மக்களால் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்க. எல்லாருமே பாஷை புரிஞ்சாலும் இல்லைனாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போன இடம் பார்த்தீங்கன்னா லலிதா மஹாலுங்க. இதுவும் வந்துட்டு மைசூர் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு இடம் தானா? ஸோ இதை வந்து இந்த லலிதா மகால் அப்படின்னு சொன்னதை விட முத்து படத்தில் வந்த அலஸ் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் முத்து படம் ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா KGF 1 & 2 எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே போல் நிறைய தமிழ் படங்களை எடுத்திருக்காங்க. அதில் எனக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுக்குடி படம் இருக்கும் பாருங்கள், அதில் வர சில சாங் சில சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதியோட படம் கூட இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பேர் கூட பார்த்தீங்கன்னா ஜுங்கா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து ஹீரோயினோட வீடு வந்து இந்த பேலஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய மூவிஸ் வந்து நம்ம தமிழ் தெலுங்குலலாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த KGF 2 வந்துட்டு அந்த ஹீரோயின் பாடுவாங்க பாருங்கள், ஒரு டூயட் மெஹபூபான்னு ஒரு சாங் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் நடந்து வருவாங்க அந்த ஹீரோவை பார்த்துக்கிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துலலாம் நாம் நிற்கிறோம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போதே. நீ தெரிஞ்சா
இப்போ நாங்க நின்று போட்டோ எடுக்கிற இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுவும் வந்து முத்து படத்துல ரஜினி சார் வந்து நின்று நடிச்ச இடம் தான். ஸோ இந்த பேலஸில் இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் இதில் இருக்கிற ஜன்னல், கண்ணாடி, பளிங்கு, தர எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரவழைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே நம்ம ஸ்டேவும் பண்ணலாம். இது ஆக்சுவலி இப்போ ஹோட்டலாக தான் ரன் ஆகுது, அதுக்குன்னு ஒரு சார்ஜ் பண்ணி நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளக்கு வந்து நல்லாவே நம்மளால் சுற்றி பார்க்க முடியுங்க. பட் ஆனால் விசிட்டர்ஸாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி காட்டுறாங்க. அந்த காலத்தில் இதை கட்டும் போதே உள்ளக்க வந்து லிஃப்ட் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க, ட்ரூலி இன்ஸ்பைரிங்ல. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 100 ரூபீஸுங்க. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ரிசப்ஷனில் அந்த டிக்கெட்டை நம்ம காமிச்சோன்னா சூப்பரான ஒரு காஃபி வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே ஏதோ நார்மலாக காஃபியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ திக்காக செம்மையாக இருந்ததுங்க காஃபி. நானே அந்த காஃபியை குடித்தேன்னா பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் யூஸ்வலி காஃபி டீ பாலெல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. மேட்டுக்குடி படத்தில் வர ஒரு சாங்கில் வந்துட்டு இந்த இடத்துல தான் ஹீரோயின் ஆடியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இதெல்லாம் நான் நெட்டில் சர்ச் உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ஒரே ஃப்ளோரில் வேறு வேறு ரூமில் இருக்கிறத விட எல்லோரும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசப்ஷனில் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, ஒரு ரூம் இருக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஒரு இன்டர் கனெக்டட் ரூமை வந்து எங்களுக்காக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு, ஏன்னா இந்த பெட்ரூமில் நாங்கள் அந்த பெட்ரூமில் அப்படியே அக்கா அம்மா எல்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. நகுலனுக்கும் புவனுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க பாட்டு டோரை திறந்து இங்கே வர்றது அங்கே வர்றது, இங்கே தூங்குறது அங்கே போய் விளையாடுறதுன்னு மாறி மாறி விளையாடி இருந்தாங்க. கெஸ்டோட பிரிஃபரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஹோட்டல் இந்த மாதிரி செய்யறதுலாம் ரொம்பவே நல்ல விஷயங்க. ஸோ காலையில் சாப்பிட்டு சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் அந்த லலிதா பேலஸை பார்த்துட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது. சரி ஓகே, ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நம்ம பிருந்தாவன் போகலாம். ஸோ அப்போ தான் ஈவினிங்க்கு மேலே ஆச்சுன்னா லைட் செட்டிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். பசங்க என்னடனா கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூல் போய் அவனு, இவ்வளோ நேரம் டைம் இருக்குல்ல, எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒரே அடம். சரி ஓகே, ரூமில் சும்மா படுத்து உருள்றதுக்கு பசங்களையாவது ஸ்விம்மிங் பூல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். பசங்க கேட்டுட்டே இருக்காங்க காலையிலேருந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த டைமை வந்து ரூமில் தூங்கி எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறத விட பசங்களை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட்டே வந்து 4 ஃபீட்டு தான் இருக்குது. புவன் பிரச்சனை இல்லை, ஆனால் நகுலன் வந்துட்டு தனியாக இறக்குறதுக்கு எனக்கு கஷ்டம். ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் இறங்குற ஐடியாவே இல்லைங்க, அதால் தான் நான் இப்படியே வந்திருக்கேன். வெறும் போனி டெயில் மட்டும் போட்டுட்டு அதே ஜிமிக்கி எல்லாம் போட்டு அப்படியே தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா நகுலனை இறக்கணும்னா யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கணும், அதனால் வந்து அக்காவை ரூமுக்கு அனுப்பி என்னோடய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ நகுலனுக்காக இப்போ நான் இறங்க வேண்டியதாக இருக்குது. முன்னாடி வரும் நல்லதா காமி, நாங்கள் இந்த இடத்த பின்னாடி போவோம் முன்னாடி போவோம் பண்றான்ல.
கீழே நாங்க ஸ்விம்மிங் போகும்போதே முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சிருந்த ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வைங்க, ஏன்னா பசங்களாம் ரொம்ப டயர்டா பசியா வருவாங்கன்னு சொல்லி. அதனால அவர் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ ஒரு எக் நூடுல்ஸ், ரெண்டு எக் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ரெண்டு பிளேட் சொல்லியிருந்தோம், சும்மா வந்துட்டு சாலட் சொல்லியிருந்தோம், சைட் டிஷ் பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் லாலிபாப், அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா பன்னீர் டிக்கா சொல்லியிருந்தேன். ஃபுட் எல்லாம் தரமா சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு மைசூர் பிருந்தாவன் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோன்னு சொல்லியிருந்தால, ஸோ அங்கே தான் வந்துட்டோம் நாங்கள். சூப்பராக இருந்ததுங்க, எவ்வளோ கூட்டங்க, வேறு வேறு மாநிலத்திலேருந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு, வயலில் இந்த மாதிரி மரங்கள், அப்புறம் வந்து ஓடை எல்லாமே நிறைய இருந்தது. சுற்றி நிறைய கடைங்க, சாப்பிட்றதுக்கு வயிறு தாங்க இல்லை, ஏன்னா வந்து ஏதாவது ஒன்று ஆகிடுமோ அப்படின்றதுக்காகவே ரொம்ப செலக்டிவாக தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஐஸ்லாம் வேணாம் பேபி, நல்ல தண்ணி இல்லை. டாய்ஸ் வரும்போது அம்மா அம்மா வாப்பாச்சில வாங்கித்தரேன். என்ன திடீர்னு மைசூர் அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து நினைச்சிருப்பீங்க. இதுக்கு முழு காரணம் எங்க அம்மா தாங்க. எங்க அம்மாவுடைய 19 வருட கனவுங்க, அவங்க லைஃப்ல ஒரு தடவையாவது வந்து இந்த மைசூர் பிருந்தாவன், அதுக்கப்புறம் மைசூர் பேலஸ் எல்லாம் பார்த்தணும்னு சொல்லிட்டு, என்ன காரணங்களாலன்னு தெரியல, அது அப்படியே வந்து தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருந்தது. ஸோ என் கணவர் மூலியமா வந்து சரி ஓகே இது நம்ம வந்து போயிடுவோம், ஏன்னா நாமளும் பார்த்தது இல்லையே அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஷார்ட் ட்ரிப்பை நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முழு காரணம் எங்க அம்மா தான். ஆஹா, இவ்வளவு நாள் இதெல்லாம் நம்ம பார்க்க வரலையே அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த இடத்த பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் எல்லாரும் ஷூட்டிங் சாங்ஸ் அப்படின்னா எல்லாரும் ஃபாரின் கண்ட்ரி போய் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து ரஜினி பிரபு கமலஹாசன் காலம் வரைக்கும் இந்த மைசூர் பிருந்தாவன்ல தான் எல்லா பாட்டும் எடுப்பாங்க. அதே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல்ல தான் எடுப்பாங்க. நிறைய வந்து இந்த பாட்டு இங்க எடுத்தது தானே, அந்த சாங் இங்க தானே எடுத்தாங்க அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே நாங்க நிறைய ரீகலெக்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். இந்த பிருந்தாவனுக்குள்ளேயே ஒரு டேமும் இருக்குங்க. ஸோ அந்த டேம்லேருந்து வர தண்ணி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த தண்ணியை தாண்டி நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டி போகணுன்னா அங்கே வந்து அந்த வாட்டர் ஷோலாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தண்ணி மீன் எல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவன் சொல்கிறான் மனசுக்கு வந்து குளிர்ச்சியா நல்லா ஜாலியா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வாட்டர் மியூசிக்கல் ஷோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துருச்சு நடந்து நடந்து, அதனால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மசாலாவே இருக்குல்ல, மசாலா பூரி அப்புறம் இந்த கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். Hello, I'm going to go.
worth to watch. ஸோ கரெக்டாக நாங்கள் என்ன பிளான் பண்ணி வந்தோமோ அது அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஈவினிங் போல் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நைட்டு வந்து இந்த மியூசிக்கல் ஷோ வந்து பார்க்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதே போல் நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் இந்த லைட் ஷோ வந்து செம்மையாக இருந்ததுங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்னென்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூனால என்னால் இதில் ப்ளே பண்ண சாங்ஸ் வந்து இங்கே நான் போட முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து ஷார்ட்டாக போடணும்னு தான் நினைக்கிறேன். பட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கொடுக்கறதுனால வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகிடுது. ஸோ சாரி ஃபார் தட். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்ட் 2 & 3 வீடியோஸை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.